இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, ரெண்டு பேருமே அவருக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்க சூழல்ல சிண்டே அவர்கள் 7 சீட்டு வச்சிருக்காரு. அவர் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாஜக என்கிற பறவைக்கு ரெக்கை வெட்டப்பட்டு விட்டது, அது இனி தன்னிச்சையாக பறக்க முடியாது. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் என்கிற இரண்டு மாநில கட்சிகள் தான் அதற்கு சிறகுகளாக இருக்க முடியுமே தவிர அது இனிமேல் பறக்கவே முடியாது என்கிற நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள். மாநில கட்சிகள் கையில தான் அடுத்த 5 ஆண்டுகள் குடும்பம் இருக்கும் போது எப்படி சமாளிப்பார் நினைக்கிறீங்க? அவர் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து பழகப்பட்டவராக இருந்திருக்கிறார். அவருக்கு முதல் முறையாக பிறரை ஆலோசித்து மற்றவர்களுடைய மனக்குறிப்பை அறிந்து கொண்டு முகக்குறிப்பை அறிந்து கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு வந்து ஒரு புதிய விஷயம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கொள்கையுடையவராக இருக்கிறார். அவருக்கு மத துவேஷம் கிடையாது. ஒருத்தர் வந்து வீழ்த்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா காலில் விழுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நேற்று மோடி அவர்களுடைய காலில் நிதிஷ்குமார் விழுந்திருக்காரு. நிதிஷ்குமார் என்ன செய்வார் என்பதை ரொம்பவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் எல்லாருமே. இல்லை, எப்பொழுதுமே நிதிஷ்குமாருடைய வழக்கம் என்னன்னா, அவர் எது குறித்து அதிகம் பேசுகிறாரோ அதிலிருந்து நேரடியாக அவர் முரண்பட்டு விடுவார். ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அவர் அப்படியே வட்டி அடிச்சிருவார். காங்கிரஸ் கூட்டணி இந்த அரசை கவிழ்ப்பதற்கான வேலை திட்டத்திலே இறங்காமல் ஒரு கௌரவமான எதிர்கட்சியாக அமர்ந்திருந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற இடத்துல பொறுப்பு மிக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பாஜகவோட கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா, ஒட்டு வரலன்னா கட்சியவே காலி பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இழுக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. பாஜக என்ன செய்யும்னா, மாநில கட்சிகளை வந்து விலக்கி வாங்குகிற வேலை திட்டங்களை அவங்க வந்து ஆள் மனதில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த கட்சியிலிருந்து ஏதாவது உடைபடுமா என்கிற சூழல்ல இவங்க இருப்பாங்க. யார் யாரை விழுங்க போகிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய வேடிக்கை. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் நாளை 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். ஒரு புறம் நிதிஷ்குமார், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, ரெண்டு பேருமே அவருக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்க சூழலில் இன்றைக்கு மகாராஷ்டிரா முதல்வர் சிண்டே அவர்கள் 7 சீட்டு வச்சுருக்காரு. அவர் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. போன மாதம் நடந்த நீட் தேர்வுகளில் வந்து குளறுபடி இருக்குது, மகாராஷ்டிரா மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வெளிப்படையாக குற்றஞ்சாட்டி தேர்வை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்கார் புதுசாக. இது வந்து மோடிக்கு தலைவலி அல்ல, மாநில உரிமையை மாநில கட்சியினுடைய முதல்வர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். வெறும் திமுக மட்டும்தான் மாநில உரிமை பேச வேண்டும் என்பது அல்ல. மாநில சுயாட்சி என்கிற குரல் எல்லா மாநிலங்களிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது என்று கூட நம்ம இதை சொல்லலாம். ஓகே, திராவிட வந்து மோடிக்கு மெஜாரிட்டி வந்திருந்தால் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன். அதாவது மோடி தன்னை சிங்கமாக கருதி கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் 10 ஆண்டு காலத்திலே. அவரை மக்கள் என்ன செய்து விட்டார்கள்னா, அந்த சிங்கத்தை சிறைப்பிடிக்கலை, ஒரு கூண்டு தயாரித்து சர்க்கஸ் சிங்கமாக மாற்றி விட்டார்கள். பாஜக என்கிற பறவைக்கு ரெக்கை வெட்டப்பட்டு விட்டது, அது இனி தன்னிச்சையாக பறக்க முடியாது. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் என்கிற இரண்டு மாநில கட்சிகள் தான் அதற்கு சிறகுகளாக இருக்க முடியுமே தவிர அது இனிமேல் பறக்கவே முடியாது என்கிற நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தன்னை சர்வாதிகாரியைப் போல நடந்து கொண்டு ஜனநாயகத்தினுடைய முகமூடியை அணிந்து கொண்டே தன்னை சர்வாதிகாரியாக நினைத்து கொண்டிருந்த மோடிக்கு மக்கள் தனி பெரும்பான்மை அளிக்கவில்லை. இனி கூட்டாட்சி தத்துவத்திற்கு நீங்கள் வந்தாக வேண்டும். மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் எந்த சட்டத்தை வேண்டுமானால் நான் ஏற்றுவேன், நான் சொல்வதுதான் சட்டம் என்கிற மனநிலையிலே அவர்கள் தனி பெரும்பான்மையின் மூலமாக மிக தவறான கருப்பு சட்டங்களை ஏற்றி கொண்டே இருந்தார்கள். அது வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், திருத்த சட்டம்னு ஒன்று போட்டானாலே மக்களை வருத்துகிற சட்டம் தான் அர்த்தம். அது திருத்த சட்டம் கிடையாது, வருத்த சட்டம் தான் அது. மக்களை எதுவெல்லாம் துன்புறுத்துமோ, மக்களை எதுவெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாக்குமோ அதற்கு இவர்கள் வைத்திருக்கிற பெயர் வந்து திருத்த சட்டம் தான். அப்போ மக்களுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை இவர்கள் தன்னிச்சையாக வந்து முடிவெடுத்தார்கள். நாடாளுமன்றத்திலே தனிப்பெரும்பான்மை இருக்கிறது என்கிற மிருக பலத்தோடு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இப்பொழுது திருந்தி வாழ்வதற்கு ஒருவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி மக்கள் ஜனநாயகத்தின் மூலமாக மோடியை தண்டித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு மக்கள் பாடம் கற்பித்திருக்கிறார்கள், இனிமேல் நீ மாநில கட்சிகளை ஆலோசித்து தான் இனிமேல் எந்த முடிவை நீ எடுக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டாம். அதாவது கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான ரவுடிகளுக்கு சொல்லுவான். மாநில கட்சிகளை உடைத்து 415 MLAக்களை இதுவரைக்கும் விலக்கி வாங்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவான், இவன் MLAக்களை வாங்கி இவன் ஒரு ஆட்சியை வந்து நடத்துவான். அப்படித்தான மகாராஷ்டிரத்தில் நடந்தது, சிவசேனையை உடைச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தங்களுக்கென்று ஒரு பெரிய அளவிலே வந்து செல்வாக்கு இல்லாத போதும் ஒரு நிழல் அரசாங்கத்தையே நடத்துகிறாங்களே எடப்பாடி பழனிசாமி மூலமாக. இன்றைக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களால் கட்சியை உடைக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் தான் நீங்கள் குறிப்பிடக்கூடிய சிண்டே போன்றவர்கள்லாம்.
அவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வு குறித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஒழித்து கொண்டிருக்கிற குரல் என்பது இந்தியா மொத்தத்துக்குமான அனைத்து மாநிலங்களினுடைய குரலாக இருக்கிறது. ஆனால் ஒரு கடந்த கால நினைவு ஒன்று இருக்கிறது. குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்தபோது மோடி அவர்கள் மன்மோகன் சிங்கினுடைய காலகட்டத்திலே, பிரதமராக மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்திலே, குஜராத் மாநிலத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இது யாருமே மறுக்க முடியாது. அவர்கள் மாநிலத்தில் இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, மத்தியிலே வருகிற போது ஒரு நிலைப்பாடு என்கிற ஒரு இரட்டை நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வேஷம் கலைந்து விட்டது. இப்பொழுது குடுமி மாநில கட்சிகளின் கைகளிலே சிக்கிவிட்டது. நினைத்தபடியெல்லாம் இனி ஆட்டவும் முடியாது. மீதம் இருக்கிற நாளை வந்து அவர்கள் வெகுநாள் ஓட்டவும் முடியாது. மாநில கட்சிகளை ஒழிப்பது தான் பாஜகவோட முதல் நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பரவலாக வைக்கப்படுற விமர்சனம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து மாநில கட்சிகள் கையில் தான் அடுத்த 5 ஆண்டுகள் குடும்பம் இருக்கும்போது எப்படி சமாளிப்பார் நினைக்கிறீங்க பிரதமர் மோடி? அவருக்கு கூட்டாட்சி தத்துவம் முதல்ல பழக்கமே கிடையாது. மற்றவரை கலந்து ஆலோசித்து அவர்களோடு இணக்கமாக போகிற மனநிலை என்பது அவருக்கு இயல்பிலேயே கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு 13 ஆண்டு காலம் வந்து குஜராத்துக்கு முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ஒரு 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் அவர் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து பழகப்பட்டவராக இருந்திருக்கிறார். அவருக்கு முதல் முறையாக பிறரை ஆலோசித்து மற்றவர்களுடைய மனக்குறிப்பை அறிந்து கொண்டு, முகக்குறிப்பை அறிந்து கொண்டு தான் முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு வந்து ஒரு புதிய விஷயம். ஜனநாயகத்திலே எல்லாரையும் அரவணைத்து போகிற பண்பு என்று ஒன்று இருக்கிறது. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கொள்கையுடையவராக இருக்கிறார். ஹஜ் பயணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். அவருக்கு மத துவேஷம் கிடையாது. சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் விபி சிங் காலத்திலே இருந்து சமூக நீதி கூட்டணியிலே கலைஞரவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு விபி சிங் தலைமையிலே எப்படி சமூக நீதி கூட்டணியை 1987களிலே தொடங்கி அது 89 வந்து ஆட்சி பீடத்தை அமைத்தது. சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த அமைக்கப்பட்ட அந்த கூட்டணியை இதே பாஜக தான் அன்றைக்கு வந்து அதை கலைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். ரத யாத்திரை என்கிற பெயரிலே ரத்த யாத்திரையை வந்து இவர்கள் உருவாக்கி அத்வானி அவர்கள் வந்து நடத்திய அந்த ரத யாத்திரையிலே தான் அது வந்து கலைந்தது. அந்த அரசாங்கமே கலைந்தது. அன்று செய்த பாவத்திற்கு தான் அத்வானி எந்த பதவியும் இல்லாமல் வாழுகிற காலத்திலேயே ஒரு உயிரோடு ஒரு பொம்மையைப் போல இன்றைக்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மெழுகு பொம்மையைப் போல அத்வானி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரால் நாடாளுமன்றத்திலே வந்து உரை நிகழ்த்தவோ, அவர் வந்து அறிக்கை விடவோ, கட்சியின் தலைவராக கூட ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்திலே கூட அத்வானி இன்றைக்கு இல்லை. அதனுடைய அறுவடையை கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய துணையோடு மோடி அந்த இடத்தை கைப்பற்றி விட்டார். அமைதிப்படை படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் மணிவண்ணன் யார், வந்து சத்யராஜ் கேரக்டர் யாருங்கிறது. அதனால அமாவாசையினுடைய கதாபாத்திரம் தான் இவருடைய வரலாறு. வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறமா போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தார் அத்வானி கிட்ட மோடி அவர்கள். அதனால தான் நான் அமாவாசைன்னு அவரை நான் குறிப்பிட்டேன். எப்பொழுதுமே வந்து என்னென்னா அமாவாசையில் என்ன செய்வாங்கன்னா ஒருவரை வீழ்த்துவதற்கு முன்னால் அவருடைய காலடியிலே வந்து வீழ்வது போல ஒரு நாடகத்தை நடிப்பார். ஏன்னா கடைசியாக தேர்தலுடைய நிறைவு கட்டம் வருகிற போது என்ன சொன்னார் மோடி, நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை, உயிரியல் ரீதியாக பிறக்கவே இல்லை, தன்னை வந்து கடவுளின் அவதாரம்னு சொன்னார்ல, ஆனால் வந்து தனி பெரும்பான்மை பெறாத சூழலில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலைமை ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் தாயை இழந்து 1 ஆண்டு காலத்திற்கு பின்பு நான் சந்திக்கிறேன் இந்த தேர்தலிலேனார். இப்போ அம்மா பெக்கவே இல்லைன்னு போன வாரம் சொல்கிறார், அது வேற வாய், இது நார வாய், அடுத்த வாரம் சொல்கிறாரு இந்த மாதிரி. இங்கே பாஜக காரை மாதிரி ஒரு காமெடி பேசு உலகத்தில் எவனுமே கிடையாது. முதல் வாரம் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் போய் ஒடிசாவை தமிழன் ஆளலாமா, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ சாவியை தூக்கி போயிட்டாங்க, தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க, கமலாலயத்தில் வச்சிருக்காங்கன்னு பேசுகிறாங்க அவங்களே. தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க, ஏன்னா கமலாலயம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால சொல்கிறேன் ஜெயிச்சு சொல்கிறேன். அக்ரகாரத்தில் வச்சிருக்காங்களா, கமலாலயத்தில் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதில் பெரிய காமெடி என்னென்னா பொக்கிஷத்தினுடைய சாவி தொலைந்தது 40 ஆண்டுகளுக்கு முன்பு. வி கே பாண்டியன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வேலைக்கு போனது 20 ஆண்டுகளுக்குள்ள. வி கே பாண்டியன் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன சாவியை கொண்டு வந்து இவர் மேலே குற்றச்சாட்டை மாத்துறாங்க பாருங்க. குற்றச்சாட்டை மாற்றினது தான் அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு இல்லையா, 24 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து பிஜேபி எங்கள் ஆட்சி அமைச்சிருக்குது. இல்லை அது அப்படி சொல்ல முடியாது. நவீன் பட்நாயக் வந்து உடல்நிலை ரொம்பவும் தளர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அந்த ஆட்சி அதிகாரத்தை அவரால் நடத்த முடியாது என்று சொல்லுகிற போது எப்படி கலைஞருக்கு வந்து நம்ம வந்து ஒரு இறுதி காலகட்டத்தில் வந்து அவர் அதிகம் செயல்படாத காலகட்டம் என்று ஒன்று இருந்ததோ அது போன்ற ஒரு நிலையில் இருப்பதான ஒரு பிரச்சாரம் வெற்றி பெற்றிருக்கிறது. அது கூட அவர் ஆட்சி ஆள முடியாது, அவர் தான் இருக்கணும்னு மக்கள் விரும்பியிருக்காங்க. அந்த இடத்திலே அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை. அவர் ரிட்டையர்டுக்கான ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஓய்வு பெறுவதற்கான வயதிற்கு அவர் நோயுற்ற காலத்தில் இருக்கிறார். நடுங்குகிற கையோடு அவர் கையெழுத்து போட முடியாது என்பது மாதிரியான பிரச்சாரங்கள் வென்றிருக்கிறது. அதற்கு அது நெருக்கி வந்திருக்கிறாங்க. இன்னும் மோசமான படுதோல்விலாம் இங்கே அடையலை. இவர்களுடைய பொய் பிரச்சாரம் எப்பொழுதுமே பொய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை வந்து என்னென்னா வேகமாக பரவும். உண்மை வந்து செருப்பை மாட்டுவதற்குள்ளே பொய் ஊர்வலம் சுற்றிட்டு வந்துடும். அதனால் பாஜகவிற்கு எப்பொழுதுமே ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எப்போவுமே வெற்றிகரமான பொய்களை அவர்கள் வந்து செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், மீடியா போட்டாங்கள, வேகமாக தானே பரவும், அப்புறம் அது ஃபேக்குங்கிறத மறுபடியும் நம்ம நிரூபிக்கிறோம். வடநாட்டில் அதை நிரூபிப்பதற்கு இவ்வளோ காலத்துக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான்
துருவுரத்தி மாதிரி ஆட்களும் பல வேறு சமூக சோசியல் மீடியாவில் இருக்கவங்களாம் இப்போ தான் அந்த வேலையை தொடங்குறாங்க. தொடங்கும் போதே அவர்கள் கோட்டை சரிய ஆரம்பிக்கிறது. உத்தரப்பிரதேசம் தான் எங்களுக்கு கோட்டை என்றார்கள், அங்கேயே ஓட்டை விழுந்து விட்டது. மோடியினுடைய அந்த ராட்சச பலூனை போல இருந்த அந்த பிம்பத்தில் இந்தியா கூட்டணி ஒரு ஊசியை குத்தியதை போல அந்த பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்கி கொண்டே இருந்தது. ஒருத்தர் வந்து வீழ்த்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காலில் விழுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நேற்று மோடி அவர்களுடைய காலில் நிதிஷ்குமார் விழுந்திருக்காரு. இதையும் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் ஒரு படத்தினுடைய தொடக்க காட்சியிலேயே கிளைமாக்ஸ் வந்து விட்டால் மிச்சம் இருக்கிற படத்தை எப்படி பார்ப்பதுன்னு சொல்கிற மாதிரி நிதிஷ்குமார் என்ன செய்வார் என்பதை ரொம்பவும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் எல்லாருமே. ஏன்னா அவருக்கு வந்து நிதிஷ்குமார் என்று தான், நம்ம தான் நிதிஷ்குமார் என்று சொல்கிறோம். வட இந்திய ஊடகங்களாம் பல்டிகுமார் என்றவரை வந்து பாராட்டி சிலாகிக்கிறார்கள். அதனால் மாநில கட்சிகளினுடைய அதிகாரத்துக்கு கீழே ஒரு மத்திய அரசாங்கம் நிகழ வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பது, இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா ஜனநாயகத்திற்கு இது ஒரு பொற்காலம்தான். ஏனென்றால் 1967 காலகட்டத்திலே விருதுநகர் தொகுதியிலேயே காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார். அப்போ ஒரு கல்லூரி மாணவராக இருந்த சீனிவாசன் என்பவரை வந்து நிறுத்தி அவர்கள் வந்து திமுக சார்பாக நிறுத்துறாங்க, தோற்கடிப்பா. காமராஜரினுடைய பற்றாளர்கள் கேட்கிறார்கள், உங்களையே வந்து தோற்கடித்து விட்டார்களே என்று சொல்லும்போது காமராஜர் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் கொண்ட சுதந்திர போராட்ட வரலாறு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவரை ஒரு சாதாரண மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் ஜனநாயகம் வென்று விட்டது என்று அர்த்தம். காமராஜர் தோற்றுவிட்டார் என்று சொல்லாதீர்கள், ஜனநாயகம் வென்று விட்டதுன்னு சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் மன்னர்கள் வந்து பேரரசர்கள் ஆட்சி ஆளுகிற போது இதை நிகழ்த்த முடியுமா? ஒரு மன்னரை வீழ்த்த முடியுமா? சாமானியர்கள் வீழ்த்த முடியுமா? அதுக்கு போர் நடந்தாகணும், ரத்தம் சிந்தியாகணும், அதற்கு மிகப்பெரிய விலை கொடுத்தாகணும். ஜனநாயகத்தில் மட்டும்தான் மாற்று கருத்துக்களால் ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம இல்லாமல் செய்துவிட முடிகிறது, அல்லது அதிகாரத்தை குறைக்க முடிகிறது. இப்போ மோடியின் அதிகாரம், அதாவது மாநிலங்களினுடைய அதிகாரத்தை குறைத்து கொண்டே வந்த மோடிக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலாக இன்றைக்கு மாநில கட்சிகள் மாறி இருக்கிறத, இது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வெற்றி தான் கருதுறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கடந்த காலங்களில் அவருடைய பேர் பல்டிகுமார் இருந்தாலுமே இப்போ பெரும்பான்மை இல்லாத சூழலை வந்து இந்தியா கூட்டணியிலேருந்தே அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த சைடு வந்துருங்க, உங்களுக்கு வந்து பிரதமர் பதவி கொடுக்குறோம். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கலையே அவர். ஏற்றுக்காமல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்றைய கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து 243 சீட் ஜெயிக்கலாம் இந்தியா அணி, ஆனால் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இல்லையா. ஸோ இந்த முறை அவர் ஸ்ட்ராங்காக தானே இருக்காரு. இல்லை, எப்பொழுதுமே நிதிஷ்குமாருடைய வழக்கம் என்னென்னா அவர் எது குறித்து அதிகம் பேசுகிறாரோ அதிலிருந்து நேரடியாக அவர் முரண்பட்டு விடுவார். ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அவர் அப்படியே வல்ட்டி அடிச்சிருவார். இந்தியா அலையன்ஸை இன்சைட் பண்ணதே அவர் தான். ஆமாம், அவர் தான் தொடக்கம். அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வைத்த கோரிக்கை தான், அந்த கோரிக்கை இவர்கள் ஏற்க மறுத்தது தான் அவர் கன்வீனராக சொன்னாங்க தலைவர். ஆமாம், அப்படி ஒரு சூழலில் இருந்து அவர் வெளியே போகிறார். அங்கே போனதற்காக அவர்கள் நம்பணுமே, எதிரணிக்கு மாறிட்டார் திடீர்னு கடைசி நேரத்தில், அவர்கள் நம்பணுமேங்கிறதுக்காக இந்த மாதிரி டைலாக்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் அங்கே இருந்து கொண்டு அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை அவர் சார்ந்தவர்கள் கூட அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அரசியலில் வந்து அடுத்த அதிரடி திருப்பத்தை நிகழ்த்தப் போவதற்கு சந்திரபாபு நாயுடுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் தொடங்குகிறார். மாணவர் காங்கிரஸில் இருந்து அவர் என் டி ராமராவுடைய மகளை திருமணம் செய்து அந்த கட்சிக்குள்ளே வந்து ஒரு குடும்ப ஆதிக்கம் இருந்தபோது என் டி ராமராவே தூக்கி அடித்தார் அவர். அவர் யார், யாருடைய அரசியல் வாழ்க்கையில் யார் உயரம் தந்தார்களோ சிகரம் தந்தார்களோ அவரை தூக்கி அடித்த பெருமை அவருக்கு இருக்குது. நிதிஷ்குமாருடைய பெருமைகளை சொல்லி மாளாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்டிஏ கன்வீனராக சந்திரபாபு இருந்தார், அவருக்கீழே பிரதமர் மோடி அவர்களும் அப்போ இருந்தார், வேலை பார்த்துருக்காரு. இல்லை, அவர் மூத்த தலைவர்களில் ஒருவர் தானே. ஏன்னா அவர் நீண்ட கால அரசியல்வாதிங்கிறதுனால அவர் மூத்த தலைவர்களில் ஒருவர், அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. அவர் பிரதமராக கூட தகுதி உண்டு அவருக்கு. அதனால் அரசியலிலே அடுத்தடுத்த திருப்பங்கள் காத்திருக்கிறது. 5 ஆண்டு காலத்தை வந்து இந்த ஆட்சி பூர்த்தி செய்யுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன ஒரு மிக முக்கியமான மாண்புமிக்க ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணி இந்த அரசை கவிழ்ப்பதற்கான வேலை திட்டத்தில் இறங்காமல் ஒரு கௌரவமான எதிர்க்கட்சியாக அமர்ந்திருந்து இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற இடத்துல பொறுப்புமிக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் கொள்ளைப்புறமாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பினால் பாஜகவே அவர்கள் உடைத்து விடுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பாஜகவிற்கும் உள்ளுக்குள்ள வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது சரியான தருணம், பாஜக உடைவதற்கான சரியான தருணம். ஒரு கட்சி வந்து எப்பொழுது உடையும்னா அது வளர்ச்சி பெறுகிற போது தான் உடையும். திமுக வந்து அதீதமான வளர்ச்சி அடைகிற போது தான் அதிமுக உருவாகிறது. இதான் வரலாறு. எப்பொழுதுமே வந்து ஏன்னா காங்கிரஸில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் வர முடியும் என்றால் பாஜகவிலிருந்து இன்னொரு அணி புறப்பட்டு வராது என்று நாம் சொல்ல முடியாது. எனவே தேசிய கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்களாலேயே மாநில தலைமைகளாலேயே உடைபடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இப்போது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடு சரி முக்கியமான ஒரு இலாக்காக்களை கேட்குறாங்க, அதுவே ஒரு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கனால தான் சிக்கல் நீடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சபாநாயகர் போஸ்ட்டையும் வந்து ரெண்டு பேருமே கேட்குறாங்க, அவ்வளோ எளிதாக வந்து பிஜேபி விட்டு கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா? விட்டு கொடுப்பதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது?
அவர்களோடு சமரசம் செய்து கொள்வதை தவிர வேற மாற்று ஏற்பாடே இல்லையே. கல்யாணத்துக்கும் ஒரு மாற்று இல்லை இல்லையா? இங்க போய் அங்க போய் இந்தியா கூட்டணியில் சேர்ந்தாலுமே மெஜாரிட்டி கிடைக்காது. ஏங்க இவங்க ஆதரவு தெரிவிக்கலாம், ஆட்சி கலைக்கப்படணும், வேற என்ன இருக்கு? இரண்டு வாய்ப்பு தானே இருக்கு. இல்ல எதிரணியை வந்து வலிமைப்படுத்த முடியலன்னா இந்த தேர்தல் வந்து நடந்தது வந்து ஆட்டம் டிராவில் முடிந்தது, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைங்கிற இடத்துக்கு தான் அது வரும். அதனால இவர்கள் தயவிலே, அதாவது பாஜகவிற்கு, பாஜகவோட கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா ஒத்து வரலன்னா கட்சியவே காலி பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து இழுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதற்கான, அதாவது இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பாஜக என்ன செய்யும்னா மாநில கட்சிகளை வந்து விலக்கி வாங்குகிற வேலை திட்டங்களை அவங்க வந்து ஆள் மனதில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கட்சியிலிருந்து ஏதாவது உடைபடுமா என்கிற சூழலில் இவங்க இருப்பாங்க. யார் யாரை விழுங்க போகிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய வேடிக்கை. ஆனால் இவ்வளவு காலமாக மாநில கட்சிகளை உடைத்து கொண்டிருந்த பாஜகவிற்கு ஒரு மாநில கட்சியின் தயவிலேயே ஆட்சி நடத்துவது என்பது வந்து அவர்களுடைய இயல்புக்கு எதிரானது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வந்து முழுக்க முழுக்க எதிரானவர்கள். எல்லா கட்சிகளையும் அரவணைத்து போகிற பண்பு என்பது அவர்களுக்கு இயல்பாகவே இல்லை. இப்போ நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிறதை வந்து அவருடைய மாநிலத்திலே வந்து அவர் வந்து முதன்மைப்படுத்தினால், அதை சட்டமாக்கினால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் எதை வேண்டுமானாலும் வந்து எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் புரோகித்து பிரயோகப்படுத்தி தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு ஆளாய் இருக்கிறார்கள். இனிமேல் பாஜக மதச்சார்பின்மை பற்றி பேசினால் கூட நம்ம ஆச்சரியப்பட அவசியம் இல்லை. விரைவில் அவர்கள் வந்து இனி வரும் ஆண்டுகளில் அவர்கள் இப்தார் விருந்து நடத்தக்கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களே சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேச வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் எதையெல்லாம் வந்து பின்பற்றியதோ அதுதான் எங்களின் கொள்கை என்று சொல்வதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிதிஷ்குமாருக்கு வந்து மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று இருக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு. பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியல் என்று அவர் கையிலே எடுத்தால் அதே கருத்துடையவர் தான் சந்திரபாபு நாயுடு. இரண்டு பேரும் ஒரு புள்ளியில சந்தித்தால் அவர்கள் சொல்வதை கேட்பதை தவிர இன்னொரு மாற்று திட்டம் கிடையாது. அதாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. இது ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் வழி. அதனால் ஒரு சர்வாதிகாரிக்கு கீழ்ப்படிவது என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு இரண்டு பேரும் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மோடி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தான் தெரியுது. எப்போவுமே ஆப்கி பார் மோடி சர்க்கார் சொல்லுவார். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது மீட்டிங்கில் என்டிஏ அணி என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தொட்டு வணங்கினார். 2019 மெஜாரிட்டி கிடைக்கும் போது இதை அடிக்க முடியவில்லையே அப்படின்னு அரவணைக்கிறாரு. அதாவது நமக்கு தெரியும், ஜெயலலிதா மரணத்தின் போது சசிகலாவினுடைய தலைகளில் வந்து அப்படி கை வச்சார் மோடி. சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கை அதோடு அஸ்தமனம் ஆகிவிட்டது, சூன்யமாகிவிட்டது. அதே மனநிலையில் தான் அவர் இப்பொழுதும் இருப்பார். எந்த மாற்றமும் வந்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அரசியல் சாசனத்தை வந்து அப்போ கூட பாருங்கள், அரசியல் சாசனத்தை பயன்படுத்துவது, அரசியல் சாசனத்தின் வழியாக எல்லா மக்களினுடைய உரிமையையும் நிலைநாட்டுவது, சமத்துவத்தை பின்பற்றுவது என்கிற இடத்திற்கு போகாமல் அதை வந்து ஒரு வழிபடுகிற இடமாக மாற்றுகிறது இருக்கல, அதுவும் ஒரு நுட்பமான அரசியல் தான். நீங்கள் அம்பேத்கரினுடைய கோட்பாடுகளை விட்டுவிட்டு அம்பேத்கருக்கு மாலை அணிவிப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பாஜகவால் வந்து ஜீரணிக்கவே முடியாத ஒரே ஒரு தலைவர் இருக்காருன்றா தந்தை பெரியார் மட்டும்தான். அம்பேத்கரை வந்து பெரியாரை விடவும் அதிகமாக அல்லது பெரியாருக்கு நிகராக அவர் இந்துத்துவத்தை எதிர்த்து கடுமையான விமர்சனங்கள் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் இந்து தாங்க, அவர் எங்கால் தாங்க என்று சொல்ல முயற்சி செய்கிறாங்க அவங்க. ஏன்னா அதற்கு பின்னு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தான் அவர்களுடைய கணக்கு. அதனால் வாக்கு வங்கிக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். பஞ்சமா பாதகங்களிலே பாஜகவும் ஒரு பார்ட்னர். எதை வேண்டுமானாலும், எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் பிரயோகப்படுத்துவார்கள். ஜனநாயகத்தை இந்த நேரத்திலே வந்து மோடியும் பாஜகவும் கற்றுக்கொள்வது நல்லது. பிரச்சாரத்தின் போதே காந்தி அவர்களை வந்து திரைப்படத்தின் மூலமாக தான் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னது தான் சர்ச்சையானது. இந்த சூழலில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துலேருந்து காந்தி சிலையவே ஆகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியெல்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நாங்கள் எதனாலுமே வந்து காந்தி சிலைக்கு கீழே தான் இன்னும் போராடுவோம், அது பிடிக்காமல் காந்தி சிலையை ஆட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, அப்படி பார்க்குறீங்க? காந்தி தான் அவர்கள் தத்துவத்திற்கு மிகப்பெரிய எதிரி. அதாவது காந்தியை போய் சந்தித்து இந்து ராஷ்டிரம் உருவாக வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகளை வந்து அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைக்கிற போது காந்தி என்ன சொல்கிறார்னா, நான் வழிபடுகிற கடவுள் எல்லாருக்குமான கடவுளாக மாறிவிட முடியாது. நான் பசுவை தெய்வமாக கோமாதா என்று நான் கும்பிடலாம், இன்னொரு இறைச்சி சாப்பிடுகிறவனை போய் நீயும் கோமாதா என்று சொல் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் என்னுடைய மதத்தை பின்பற்றுவேனே தவிர என் மதத்தை இன்னொருவருக்கு கட்டாயப்படுத்தவோ திணிக்கவோ நான் மாட்டேன் அப்படிங்கிறதுல பசு பாதுகாப்பு இயக்கம்னு பசு குண்டர்கள் அன்றைக்கே தோன்றியிருக்கிறான். அதை அவர் மறுத்த போதுதான் காந்தியின் படுகொலை திட்டமிடப்பட்டது என்பதை வரலாற்றிலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால காந்தி தான் அவர்களுக்கு உண்மையான எதிரி. இது காந்தியின் தேசமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டம். இவ்வளவு காலமாக அவர்களால் வந்து இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியாமல் போனது, இந்துத்துவா என்கிற கோட்பாட்டை வந்து சாமானியர்களுடைய மூளைக்குள்ளே கொண்டு திணிக்க முடியாமல் போனதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது காந்தியினுடைய தத்துவம் தான். அதனால் அவர்கள் காந்தியின் சிலையை அல்ல, காந்தியினுடைய கொள்கைகளை அகற்ற வேண்டும் என்பதான் அவருடைய நோக்கம். அது ஒரு நாளும் வந்து இந்த மண்ணிலே நிகழாது. ஏனென்றால் அயோத்தியிலேயே பைசாபாத்தினுடைய மக்களவை தொகுதியிலேயே அவர்கள் தோற்கடிக்கிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால்
அவர்கள் அட்டூழியத்தை, மதத்தின் பேரால் அவர்கள் செய்கிற வன்கொடுமைகளை மக்கள் ஏற்கவில்லை என்பதை அயோத்தி மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பாலராமரின் தீர்ப்பு தான் அது. பாஜகவிற்கு அதிகாரமற்ற ஒரு ஆட்சியிலே அவர்கள் அல்லல்பட வேண்டும் என்பது அவர்களால் உருவாக்கப்பட்ட பாலராமரின் தீர்ப்பு தான். இது மக்களின் தீர்ப்போடு சேர்ந்து கடவுளின் சாபமும் இவர்கள் மீது இறங்கி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக 300 இடங்களில் வெற்றி பெறும், போன முறை மாதிரியே வந்து மெஜாரிட்டி கிடச்சிடும் அப்படின்னு சொன்னார். நான் என்னோடய கணிப்பு தவறாயிடுச்சு, நான் இனிமேல் வந்து நம்பர் சொல்ல மாட்டேன், யார் வெற்றி பெறுவாங்க யார் தோல்வி பெறுவாங்க தான் மட்டும் சொல்லுவேன், இனிமேல் குறிப்பிட்ட நம்பர் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சிருக்காருல்ல, எப்படி பார்க்குறீங்க? 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் 90 கோடி பேருக்கு வாக்குரிமை இருக்கிறது, அதில் ஒரு 62 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது 62 கோடி வாக்காளர்களுடைய மனதுக்குள்ளேயும் என்ன இருப்பது என்பதை கண்டுபிடிப்பதற்கான குறைந்தபட்ச முயற்சி என்பது உண்மையிலேயே கருத்து கணிப்பு நடத்தியிருந்தால் உண்மைக்கு மிக அருகிலே ஒன்றை சொல்லியிருக்க முடியும். முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு எக்ஸிட் போல் போன்றவற்றின் மூலமாக, பல வியூகங்களின் மூலமாக பாஜக தான் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்கிற உளவியலை உற்பத்தி செய்வதற்கு ஊடகங்கள் மிக நீண்ட பயணம் செய்திருக்கிறது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்க, இல்லைன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்கக்கூடிய பாமரர்கள் அந்த நாட்டில் இருக்காங்க. நாம் விரும்புகிற கொள்கைக்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை விடவும் நான் வாக்களித்த கட்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உளவியல் வந்து பாமரர்கள்ட்ட இருக்கிறது. அந்த பொது புத்தியை வந்து உருவாக்குவதற்காக வேலை செய்த புரோக்கர்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்கிற ஒரு கௌரவமான பட்டம் இருக்கிறது. நம்ம ஊரில் சவுக்கு சங்கர் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாரா அதைத்தான் நேஷனல் லெவலில் வந்து ஒரு ஆள் செய்கிறான். சவுக்கு சங்கரை சிறைக்கு அனுப்ப முடிகிறது, இவரை போன்றவர்கள் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். சட்டப்பூர்வமாக இவர்கள் எல்லாம் ஒரு புரோக்கர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய பொய்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய, ஊடகத்தை வந்து மிக மோசமான நிலைமையிலே வந்து ஆளாக்கியவர்கள், நம்பகத்தன்மையற்ற இடத்திற்கு கொண்டு சென்றவர்களில் இவர் முக்கியமானவர். அதனால் இவர்களை போன்றவர்களை வந்து அரசியல் கட்சிகள் முதல்ல புறக்கணிக்கிறோம். ஏன்னா அரசியல் கட்சிகள் போய் என்ன பண்ணுறோம், ஐடி விங்குங்கிற பேரில் இவரை போன்றவர்களை இவங்களே உருவாக்கிட்டு கடைசியில் அதாவது நாம் உருவாக்கிய கடவுளுக்கு நாமே பயப்படுவதை போல இவர்கள் உருவாக்கி விட்ட ஆட்கள் தான் இது எல்லாருமே. இவர்களை வந்து அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பது, ஊடகங்கள் புறக்கணிப்பதன் மூலமாக இவர் இப்படிப்பட்ட புரோக்கர்கள் வளர்க்காமல் இருக்கலாம். போய் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார், அவர் ஆதரவு தெரிவித்து நிறைய கட்சிகள் வந்து தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. ஸோ அவரே வந்து இனிமேல் யாரும் அழைக்க மாட்டாங்க இல்லையா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க திட்டமிட்டு தானே, பேக்கேஜ் தானே, பொய்களை பரப்புவதற்கு இவர்களை போன்றவர்களை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள்ங்கிற பேரில் ஒரு பொய்யான தகவல்களை ஒரு குரூப் பரப்பிட்டு இருக்கான். அவர்கள் யாருன்னு எனக்கு பர்சனலாக தெரியும், அவர்கள் லெக்சர் என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க அண்ணாமலையிட்ட பணம் வாங்கி இதை பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்களே இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பொய்யான ஊடகத்தை வந்து தங்கள் பக்கம் திருப்புவதற்கான புரோக்கர்ஸ் இருக்கும்போது ஒரு சர்வதேச அளவில் வந்து தேசிய அளவில் வந்து இது போன்ற புரோக்கர்களை வளர்க்கக்கூடாதுங்க. எப்பவுமே டிமாண்ட் இருக்குன்றீங்க. ஆமாம், எப்பொழுதுமே போலிகள் வந்து என்ன செய்வான்னா பொய் சொல்கிறவனை தான் விரும்புவான், உண்மை சொல்கிறவனும் விரும்ப மாட்டான், உண்மை கசக்கும் இல்லையா. அதனால் பொய் சொல்கிறவனை ரொம்ப பேர் உற்சாகப்படுத்தாங்க. அண்ணாமலை தோற்கிற வரைக்கும் அவர் தோற்க மாட்டார்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தேவைப்படுது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.